அங்கே பிரகலாதராக அவதாரம் பண்ணுறார் கிருஷ்ணந்தை எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் இருந்தால் அவருடைய முன்னோர்கள் எல்லாருமே அங்கே விஜயநகர சாம்ராஜ்யத்து தான் இருந்தால் இன்றைக்கி இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யம் தான் ராமாயண கால கிருஷ்ணிந்தை ராமரே கனவில் சுதீந்திரர் கனவில் போய் நீ ரா ராகவேந்திரனு நீ ராமத்தை சூட்டு அப்படின்னு சொன்னார் இவருக்கும் சரஸ்வதியே பிரத்தமாக வந்து நீ இதெல்லாம் வரணும் இத்தனை கிரந்தங்கள் இருக்குது அப்போ ஆச்சாரிய மத்வர்லேருந்து எல்லாத்தையும் சொல்கிறார் சரஸ்வதி சொல்லி நீதான் ஏற்றுக்கணும் இந்த பிரம்மன் விதித்த விதி அப்படிங்கிறா வரல மழை வரலையா வரவழைப்பார் என்ன வேணாலும் அவர் ஒரு வந்து இறந்த குழந்தையை பிறக்க வச்சாம்பார் அப்படியே தான் கிடையாது அந்த ஆழ்ந்த மூர்ச்சையில் உள்ளவங்கள அவர் தியானத்தால் அறிஞ்சு அவங்களெல்லாம் தான் பழக்கி வச்சுருக்கார் ஏ நீ எப்படி ஒன்றும் தெரியாது தெரியாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் படித்து சொல்லிட்டிய அப்படின்னு நிஜமாகவே எனக்கு எதுவும் தெரியாது இல்லை நீ பயத்தில் வந்து தெரியாதுன்னு சொல்லிருக்க நான் ஒன்று அடிப்பேன் கழுத்தை கூட ஒன்று ஒன்று சிரசை கூட எடுத்துருவேன்னு சொன்ன படிச்சு படிச்சுக்கா நிஜமாவே நான் படிப்பறிவு இல்லாதவன் ராகவேந்திரர் தான் எனக்கு வந்து எல்லாம் கொடுத்தாருங்க பூஜ்யாயே ராகவேந்திராயே சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் கமதேனவே ஸ்ரீ குரு விஜயத்தே பகவான் கீதையில் சொல்லுவார் தர்மங்கள் தாழும்போதும் அதர்மங்கள் வந்து எழுந்துட்டுன்னா அப்போ என்னை நானே சிருஷ்டிட்டு நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்லுவார் அந்த பகவத் அவதாரங்கள் இருக்கிறது இல்லாமல் அந்த பகவானே நம்ம தசாவதாரங்கள் இருக்குன்னா இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் வெவ்வேறு இடத்துல நிறைய எடுத்திருக்கார் அது எடுத்தது இல்லாமல் நிறைய அவதார புருஷர்களை வந்து பகவான் அப்பப்போ வந்து படைக்கிறார் அந்த மாதிரி வந்தவர்களில் ஒருத்தர் தான் நமது மந்திராலய மகான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இன்றைக்கி ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட நாம் ஒரு பிரார்த்தனையை வச்சோம்னா அந்த பிரார்த்தனையை அவர் எப்படி நிறைவேற்றி வைக்கிறாருன்னா நமது முன்ஜென்மங்களை எல்லாத்தையும் அறிஞ்சு அவர் வந்து நமக்கு நிறைவேற்றி வைக்கிறார் கீதையில் பகவான் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட அர்ஜுனா உனக்கும் எனக்கும் இந்த ஒரு ஜென்மான்னு நினச்சிடாத நீ இந்த ஒரு ஜென்மாவை அறிவ ஆனால் நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படிம்பார் அந்த மாதிரி ராகவேந்திர சுவாமிகள் நமது எல்லா ஜென்மத்தையும் அறிஞ்சு தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் எப்படி அவர் எல்லா ஜென்மத்தையும் அறிய முடியும்னா அவர் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணிருக்கார் அந்த ஒவ்வொரு யுத்தத்திலையும் அவதாரம் பண்ணதுனால தான் நம்மளது ஒவ்வொரு ஜென்மாவையும் அவருக்கு தெரியும் நாம் சொல்லுவோம் ஐயோ நிறையா வந்து அவன் பார் அப்படி இருக்கானே நானே கஷ்டப்பட்டுருக்கான் இவ்வளோ பக்தியாக இருக்கானே அவன் இவ்வளோ இருக்கானேன்னா அந்த பூர்வ ஜென்மாவனுடைய பலன் கர்மம் அவருடைய பலன் அது எல்லாத்தையும் அறிஞ்சு தான் குரு ராகவேந்திரன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் ஆனால் அவருடைய ஆரம்ப சரித்திரமே பாருங்கோ அவரே ஒரு சாபத்தினால் வந்தவர் தான் நீங்கள் லோகத்தில் நாராயண பூஜையை பிரம்ம தேவன் பண்ணிட்டுருக்கார் அதுக்கு கைங்கரியம் பண்ணுற நிறைய தேவதைகளில் ஒன்று ஷங்கு கர்ணர் அப்படின்னு அவருக்கு விதிக்கப்பட்ட அவருக்கு வேலை என்னென்னா நீ வாசமுள்ள மலர்களை கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு விதித்த அவருடைய ஒரு பணி அவர் என்னென்ன நீங்கள் எத்தனை தேவலோகத்தில் தான் பாரிஜாதம் இருக்குது அந்த பாரிஜாதத்தை தான் கிருஷ்ணன் கீழே கொண்டு வரான்லாம் நம்ம வந்து புராணங்களில் படிக்கிறோம் ஆனால் நிறைய விதவிதமான மலர்கள் வேணும்னா நம்ம பூலோகத்தில் இருக்குது நிறையா அதனால் கர்ணர் வந்து ஒவ்வொருவரையும் நிறைய அந்த நேரத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த நாராயண பூஜைக்கு கொடுப்பார் ஆனால் ஒரு நாள் வந்து தாமசமாச்சு அதாவது தாமதமாச்சுன்னா பகவான் தாமதம் பண்ண வச்சிருக்கார் அவரை அந்த தாமதம் ஆன உடனே எல்லா எல்லாத்துக்கும் ஒரு காரணக்காரியம் வேணும் இல்லையா தாமதம் ஆனால் விட்டு அவருக்கு என்ன இத்தனாடி ஆட்சியே வரலையேன்னு வந்த உடனே அப்படி இவர் அங்கே வர்றார் சங்குகர்ணர் வரார் ஏன் தாமதம்ங்கிறார் இல்லை இல்லை எனக்கு தாமதம் ஆயிடுச்சுங்கிறார் அப்படியா நீ வந்து அறக்கர் கூட்டத்தில் பிறக்க கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தார் அறக்கர் கூட்டத்தில் பிறக்க கடவாயின்னா பகவான் ஒரு காரண காரியத்தோடு சொன்னதுனால்தான் அவர் பிரகலாதராக பிறக்கிறார் கிருஷ்ண யுகத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய முதல் அவதாரம் சங்கு கர்ணர் மூலரூபம் அந்த மூலரூபத்தில் இருந்து அங்கே பிரகலாதரை அவதாரம் பண்ணுறார் ஏன்னா பகவானுக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது ஏன்னா அங்கே ஒரு வந்து அவன் அவன் இரண்ய தவம் பண்ணி தனக்கு மரணம் எதாலையுமே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு வரம் வாங்கி வச்சுட்டு அந்த வரத்தை மறுபடியும் பகவானை வச்சே தான் உடைக்கணும் அதுக்கு தான் பிரகலாதர் அங்கே வரார் பிரகலாதர் பிரத்யமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புராணம் தான் பிரத்ஷமாக வந்து பகவான் இவருடைய பிரார்த்தனைக்காக இருந்து வரார் பிரகலாதர் அவதாரம் பண்ணது நீரா நரசிங்க பூர்ணம் இருக்குது ரெண்டு நதிகள் நீரா நதியும் பீமா நதியும் சேர்ற இடம் அவர் வளர்ந்ததெல்லாம் அகோபிலம் அந்த அகோபிலத்துல தான் வந்து பகவான் வரார் அதுதான் பிரகலாதர் ராகவேந்தருடைய முதல் அவதாரம் பிரகலாத அவதாரம் ரெண்டாவது அவதாரம் வந்து துவாபர யுகத்தில் நடக்கிறது துவாபர யுகத்தில் பாஹ்லீகராஜர் அதாவது அவர் பண்ண புண்ணியத்துக்கு இன்றைக்கி ராகவேந்திர சுவாமிகள் இத்தனை அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அவர் அனுகிரகம் பண்ண பண்ண ஏன்னா அவர் பிரகலாதராக இருக்கும்போது இருந்த புண்ணியம் வந்து திரும்ப 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 இவர் பகவான் பக்தர்களுக்கு எல்லாமே இந்த நமக்கு ராகவேந்திர தர்றதுனால மேலே 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 அந்த புண்ணியம் அவருக்கு சேர்ந்துட்டே இருக்குது அந்த புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அதெல்லாம் என்னன்னா அவருக்கு ஒரு நாள் வந்து அவர் ராஜாவாக இருக்க வேண்டி இருக்கோ இருக்குது ராஜாவாக இருக்க வேண்டியிருக்கு அதனால் பாஹ்லீக ராஜன் ஏன்னா பாண்டவர்களுக்கு எதிராக இருந்தால் தாபர யுகத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக ஏன் பாண்டவர்கள் பக்கம் இல்லை பாண்டவர்கள் தான் நல்லவரன் ஏன் கௌரவர் பக்கம் இருந்தார்னா பாண்டவர்கள் நாட்டுக்காக போராடிட்டு இருந்தா தன்னுடைய உண்மையான தனக்கு இது எது வரணுமோ அதுக்காக போராடிட்டு இருந்தா ஆனால் அவருக்கு அனுபவிக்க வேண்டி இருக்குது அதனால் பாக்லீக ராஜனாக அங்கே இருந்து ஆனாலும் கூட வாயு பகவான் வாயுனுடைய ஒரு அவதாரமான பீமன் அந்த வாயு பகவானுடைய மூணு அவதாரம் ஹனும பீம மத்வ ஏன் அவர் துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணலன்னா துவாபர யுகத்தில் ராமர் அவதாரம் தனது ஆதி குருவான ஹனுமன் அவதாரம் அதில் நடக்கிறது துவாபர யுகத்தில் இதில் திரேதா யுகத்தில் நடக்கிறது அதனால் கிருத்த யுகத்தில் பிரகலாதரா ராகவேந்திர அவதாரம் பண்ணுறார் திரேதா யுகத்தில் பண்ணலை ஏன் பண்ணலன்னா அதில் தான் வந்து ஆஞ்சநேயருடைய அவதாரம் இருக்குது ராமருடைய இது இருக்குது அதனால் அந்த அவதாரம் அதில் கிடையாது அதில் அவர் பீமனாக அவதாரம் பண்ணுறார் ஹனுமன் அப்போ பீமனாக அவதாரம் பண்ணி அவர் கையால் தான் பாகலீகராஜன் வந்து அதில் சம்ஹாரம் ஆறார் அதில் அவருக்கு அந்த மூச்சு நிற்கிறது ஒரு இது வேணும் இல்லையா எல்லாத்துக்கும் அது வந்து ரெண்டாவது அவதாரம் மூணாவது நம்ம கலியுகத்தில் வியாசராஜரா அவதாரம் மூணாவது அவதாரம் ராகவேந்தருடைய அவதாரம் வியாசராஜரா அவதாரம் அவர் வியாசராஜர் எத்தனையோ விஷயங்களை பண்ணிருக்கார் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தேன்னா அந்த நீங்கள் கிறிஸ்தயுகத்தில் பிரகலாதருக்கு வந்து லீலாவதியை கிட்ட சொல்லுவாள் என்ன ஏன் நாமம் சொல்லாமல் அவன் நாமன் சொல்லிட்டு இருக்கானே நாராயண் நாமன் சொல்கிறானேன்னு அது இரண்யக்கோசிபூ அவ்வளோலாம் பண்ணுவார் அப்போ கடைசியாக ஒன்றுத்துலேயும் சாகாத போது அந்த தாய் கையாலேயே விஷத்தை கொடுக்க சொல்லுவார் அந்த விஷத்தை வந்து கொடுத்து கூட அவருக்கு வந்து எல்லாம் ஜீரணம் ஆகிடும் அது மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி ஒரு சம்பவம் சிவகாஞ்சியில் தான் நடந்தது வியாசராஜராக இருக்கும்போது அவருக்கு ஏதோ துர்போதனைகள் கொடுத்து யார் சமையல் பண்ணுறாலோ அவர்கிட்ட விஷத்தை கொடுத்து பண்ணிட்டான் விஷத்தை கொடுத்து பண்ண உடனே அவர் உட்கார்ந்தால் சுவாமிக்கு நைவேத்தியம்லாம் ஆச்சு மூல கோபாலகிருஷ்ணர் எப்படி ராகவேந்திரருக்கு இருக்கு மூல ராமரோ அவருக்கு மூல கோபாலகிருஷ்ணர் வியாசராஜருக்கு அவருக்கு எல்லாம் நைவேத்தியம் எல்லாம் ஆச்சு உட்கார்ந்துருக்கார் வியாசராஜர் வந்து உட்கார்ந்து தீர்த்த பிரசாதம் ஆகணும் அந்த நேரத்தில் அந்த சமையல்காரனுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது அஜிஜோ நம்ம விஷம் கலந்துட்டோம் வியாசராஜர் சாப்பிட போகிறார் அஜிஜோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார் அய்யோ வேண்டாம் வேண்டாம் சாப்பிடாதீங்கோ சாப்பிடாதீங்க வேண்டாம் அப்படிங்கிறார் இல்லை இல்லை சுவாமிக்கு என்ன நைவேத்தியமோ அதை தான் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டேன் அது ஜீரணமாச்சு அந்த விஷம் கூட விஷயம் இல்லாமல் போச்சு ஏன்னா பிரகலாதரும் தானும் ஒன்று எப்படி தாய் கையில் வந்து விஷம் கொடுத்தாச்சோ அந்த மாதிரி இவருக்கும் அடுத்தது வந்து நம்ம ராகவேந்திர அவதாரம் ராகவேந்திர அவதாரத்தில் பார்த்தேன்னா ராகவேந்திரனுடைய முன்னோர்கள் எல்லாம் எந்த இடத்துல இந்த கிஷ்கிந்தை எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் இருந்தா அவருடைய முன்னோர்கள் எல்லாருமே அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தான் இருந்தால் இன்றைக்கி இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யம் தான் ராமாயண கால கிஷ்கிந்தை அனுமன் பிறந்த இடம் எல்லாம் அங்கே இருக்குது எல்லாம் ஒவ்வொரு ரிஷமுக்க பருவமாகட்டும் மால்யவந்த மலையாகட்டும் ராமரங்க சாத்திரி மாதம் இருந்த இடம் எல்லாம் அங்கே இருக்குது அந்த பகுதியை சேர்ந்தவா தான் ரக்கச தங்கடின்னு ஒரு யுத்தம் வந்தது அந்த யுத்தம் வரும்போது தான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழகம் செய்த ஒரு புண்ணியம் அப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பநாயக்கர் காலமாக இருந்தது கலைகளுக்கு ஆன்மீகத்துக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்து சனாதனத்துக்கெல்லாம் அத்தனை ஆதரவு கொடுத்த நம்ம தமிழகத்தில் எல்லாம் தமிழகத்தை நோக்கி வரா ஏன்னா ராகவேந்திரர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வீணை வித்வான் அவர் அப்பா ஆகட்டும் அவர் தாத்தா ஆகட்டும் அவருக்கு அப்பா ஆகட்டும் எல்லாம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் எல்லாேருக்கும் வீணை கற்று கொடுத்துட்டு இருந்தா அந்த மாதிரி கலைகளில் எல்லாத்துலேயும் வல்லவர்கள் அந்த இக்கரசங்கடி யுத்தம் வந்த பிறகு ராமராயன் காலத்தில் அவருடைய பொற்காலமாக இருந்தது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கிருஷ்ணதேவர் காலம் அப்புறம் அவருடைய மருமகன் காலத்தில் எல்லாம் விழுந்தது விழுந்த உடனே அப்போ வந்தவங்க தான் எல்லாம் தமிழகத்தை நோக்கி அவராக அப்புறம் வந்து புவனகிரியில் திம்மண்ணப்பட்டர் கோபி கோபிகாம்பால்லாம் அங்கே இருக்கா ஆனால் அவெல்லாம் எத்தனை வசதியாக இருந்தவர் ரொம்ப வசதி அந்த ராகவேந்திரருக்கு வந்து கல்யாணம் ராகவேந்திர விஜயத்தில் வரும் பக்கத்து ஊரில் தான் அவருடைய மனைவி வாயை பார்க்க போகும்போது இவர்களுக்கு இணையான செல்வம் படைத்தவர் ராகவேந்திர விஜயத்தில் வரும் அதனால நல்ல செல்வத்தில் தான் இருந்தார் ஆனால் இருந்து அவருக்கு திருமணமான பிறகு அவர் கல்வி கற்று வரும்போது தான் எல்லாருக்கும் சொல்லும்போது எதையும் வேண்டான்னு சொன்னார் வறுமையில் வந்ததுக்கு காரணம் என்னென்னா எல்லாம் இருந்தது அவருக்கு பிறந்ததாசர் எப்படி அந்த சக்கர தீர்த்த கரையில் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வேண்டான்னு சொன்னாரோ அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே இருந்தது இருந்தும் நாம எப்படி வாழணுமோ வாழ்ந்து காமிச்சார் இப்போ ராமர் எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ ஏன்னா ராமருக்கு தெரியாதா அவர் அம்மாட்ட சொல்ல முடியாதா இப்படி தான் நடக்கிறது ஆனாலும் பதினான்கு ஆண்டுகள் அவர் வனவாசம் இருந்து அத்தனை கஷ்டப்பட்டு நமக்கு எப்படி நாம் வாழணும் வாழ்ந்து காமிச்சார் அதே மாதிரி ராமரை வணங்கக்கூடிய ராகவேந்திரரும் நாம் எப்படி வாழணும் எப்படி வந்தால் நம்ம இருக்கணுங்கிறத வாழ்ந்து காமிச்சு இன்னிக்கும் வாழ்ந்துருக்கார் அவர் நம்ம பிறந்தது வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புவனகிரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்தில் அங்கே அவர் வந்து அவதாரம் பண்ணுறார் அப்புறம் ஆயிரத்து அறநூற்றி இருபத்தி ஒன்றாவது வருஷம் நம்ம தஞ்சாவூரில் நம்ம தமிழ்நாட்டில் அந்த வடமாத்தங்கரையில் சுதீந்திர தீர்த்தர் அவருக்கு ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு அது கூட வந்து அவர் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கல ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன மனைவி ஒரு குழந்த லக்ஷ்மி நாராயணன் குழந்தை அவருடைய குழந்த லக்ஷ்மி நாராயணன் அவருக்கு வந்து சந்நியாசம் ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோவோ இது இல்லை ஆனால் ராமரே கனவில் சுதீந்திரர் கனவில் போய் நீ ரா ராகவேந்திரன்னு நீ ராமத்தை சூட்டு அப்படின்னு சொன்னார் இவருக்கும் சரஸ்வதியே பிரத்யமாக வந்து நீ இதெல்லாம் வரணும் இத்தனை கிரந்தங்கள் இருக்குது அப்போ ஆச்சாரிய மத்வரில் எல்லாத்தையும் சொல்கிறார் சரஸ்வதி சொல்லி நீ தான் ஏற்றுக்கணும் இது பிரம்மன் விதித்த விதி அப்படிங்கிறான் அதனால் இவர் அடுத்த நாளே இவர் வந்து சரின்ட்டு போய் அதை வந்து ஒத்துக்கிறார் ஒப்புண்டுட்டு அங்கே சன்னியாசம் பண்ணால் என்ன ஆகும்ட்டு தஞ்சாவூர் கழிச்சுட்டு வரார் கும்பகோணத்தில் குருகுலத்தில் இருக்கார் சுதீந்திர தீர்த்தர்கள் அப்புறம் அங்கே சன்னியாசம் ஆகிறச்சே வேண்டான்னு அங்கே அங்கே கூண்டு வர அதை கேட்டுட்டு சரஸ்வதி பாய் வந்து மாண்டு போகிறான் சரஸ்வதி பாய் கிளத்துல குதித்து இங்கே எப்பயும் அந்த கிணறுலாம் இருக்குது கும்பகோணத்தில் அதை வந்து குதித்து மாண்டு போகிறான் நிறைய பேர் சொல்லுவாள் என்ன கட்டிய மனைவியே ஒரு சின்ன வயசில் ஏன்னா பிறந்ததே ஆயிரத்தி அறநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்றில் சன்னியாசன்னா ஒரு இருபத்தாறு வருஷம்தான் அவருக்கே ராயிருக்கு அப்படின்னா அந்த மனைவிக்கு இன்னும் கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் இவர் துறவரம் போன்றாருன்னா அந்த மாதிரி இருந்தது அப்போ ஏன்னா அது துறவரம் ஆகிட்டா கணவனை பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று இதுக்கு சொல்லுவார் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கேன்ட்டு ஆனால் என்ன காரணம்னால் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது தான் பகவான் நமக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்கார் அந்த ஆயுள் காலம் ஒவ்வொரு ஜென்மாவிலையும் எவ்வளவு எத்தனை ஜென்மா எடுக்கணும் கடைசியில் என்ன இருக்கணும் சரஸ்வதிக்கு அந்த ஆயுள் கொஞ்சம் மீதி இருந்தது அந்த மீதி இருந்து அந்த சரஸ்வதி அந்த ஆயுள் முடிக்கிறதுக்கு வெங்கடநாதனை கல்யாணம் பண்ணிட்டு அதில் முடித்தார் ஏன்னா அப்போ வந்து சந்நியாசம் ஏற்றுக்கடைச்சிக்க அப்போ மனைவி வந்து உயிரோடு இருக்கணும் அப்புறம் இருக்கணுங்கிறது கிடையாது அதனால் அந்த சரஸ்வதி பாயினுடைய ஆயுளையும் முடித்து இந்த வெங்கடநாதனாக இருந்தவரை ராகவேந்தர் ராமும் ஆக்கியிருக்கார் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏன்னா ராயர்கிட்ட இன்றைக்கும் அவர் எத்தனையோ மகிமைகள் புரிஞ்சு ஒன்று ரெண்டு இல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்லை இன்றைக்கும் மகிமைகள் அவர் புரிஞ்சுகிட்டே தான் இருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும் அதே தஞ்சாவூரில் வறண்ட சோழ மண்டலத்தை வளம் குடிக்கக்கூடிய பண்ணார் வரல மழை வரலையா வரவழைப்பார் என்ன வேணாலும் அவர் ஒரு வந்து இறந்த குழந்தையை பழக்க வச்சாம்பார் அப்படியே தான் கிடையாது ஆழ்ந்த மூர்ச்சையில் யார் இருக்காரோ அந்த ஆழ்ந்த மூர்ச்சையில் உள்ளவங்களை அவர் தியானத்தால் அறிஞ்சு அவங்களெல்லாம் தான் பழக்கி வச்சிருக்கார் ஏன்னா ஒரு நவாபினுடைய பையனை பாம்பு கடிச்சிடும் கல்லறை கூட போயிடுவார் கல்லறையை தோண்டி எடுத்து அப்புறம் கூட பழக்க வைப்பார் இந்த மாதிரி நிறைய அப்புறம் அதோலி பக்கத்துக்கு வருவார் அங்கே வரும்போது எழுத படிக்க தெரியாத ஒரு வெங்கண்ணாவை இன்னைக்கு திவானாக ஆக்கினார் ஏன்னா தாய்மாமன் அவரை ஏமாத்துறதுக்கு உண்டான எல்லாத்தையும் பண்ணிகிட்டு அப்போ அவன் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் அனுப்பிச்சான் போன போது எல்லாம் படுத்துட்டு இவனும் என்ன ஆடு மாடு மேய்க்கிறச்சி எல்லாம் தூங்குவா இல்லையா மத்தியானம் கொஞ்ச நாளைக்கு தூங்குவா எல்லாம் போய் சொல்கிறா ஐயோ இந்த மாதிரி வந்து அவன் தூங்கிட்டே இருக்கான் வெங்கண்ணான்னு ஒன்று தாய் மாமா சொல்கிறான் தூங்கலாம் படாதுன்னு ஒடனே மற்றவனெலாம் தூங்கிகிட்டு இருந்தா அப்போ இவன் மனசில் நம்மளால் படிக்க முடியல அப்பா அம்மா எல்லாத்தினாலும் இத்தனை சொத்து சுகம் இருந்து நம்ம ஆடு மாடு மேய்ச்சிட்டு என்ன ஒரு சன்னியாசி போயின்ட்டே இருந்தார் அப்போ போய் எல்லா குறையும் போய் சொல்கிறான் போயிட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சரி உனக்கு எப்போ கஷ்டம் வர்றதோ என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண் அது யாருன்னு கூட தெரியாது அந்த வெங்கண்ணாக்கு அவர் யாருன்னே தெரியாது என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டால் அவர் பேர் என்னன்னு தெரியும் அதனால் அங்கே போனா விட்டு பின்னாடியே போடுறார் சிஷ்யர்ட்டு ஒரு பேர் என்னங்கிறார் ஸ்ரீராகவேந்திராய மகா சொல்லு அவர் ராகவேந்திரர் அப்படி தான் ஸ்ரீராகவேந்திராயன மகா ஸ்ரீராகவேந்திராயன மகான்னு சொல்லிகிட்டே இருக்கார் அப்புறம் உங்களுக்கெல்லாம் தான் சித்தி மசூத் கான் வரி வசூலுக்கு வருவார் ஒரு லெட்டரை கொடுப்பார் படிக்க சொன்னால் எனக்கு படிக்க தெரியாதுப்பா நீ படிக்க போறியா பிராமணனாருக்கு பொணில் போட்டுருக்கேன் அந்த காலத்தில் இவெல்லாம் படித்தாகணும் படித்து தான் இருக்கணும்ட்டு இல்லைன்னா உன்னை தலையெழுக்கிறதுக்கும் தயங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அப்புறம் ஸ்ரீராகவேந்திராயன மகா ஸ்ரீராகவேந்திராயனம் சொன்ன உடனே அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே காதில் விளையாது அப்படியே படிக்கிறார் அப்புறம் அந்த ஆர அந்த திவான் மூலியமாக தான் அவர் அப்போ கூட அந்த சிதி மசூத்கானுக்கு வந்து ஒரே இது சொல்லிகிட்டு இருப்பான் ஏய் நீ எப்படி ஒன்றும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் படித்து சொல்லிட்டியே அப்படின்னு நிஜமாகவே எனக்கு எதுவும் தெரியாது இல்லை நீ பயத்தில் வந்து தெரியாதுன்னு சொல்லியிருக்க நான் ஒன்று அடிப்பேன் கழுத்த கூட ஒன்று ஒன்று சிரசை கூட எடுத்துருவேன்னு சொன்ன உடனே தான் படிச்சுக்கா நிஜமாகவே நான் படிப்பறிவு இல்லாதவன் ராகவேந்திரர் தான் எனக்கு வந்து எல்லாம் கொடுத்தாருன்னு அந்த ராகவேந்திரன் அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தேன் பாருங்க பாருங்கோ சித்தி அவர் கான் அவர் வந்துட்டுருக்காருன்னொன்னே வர வச்சு வரட்டும் வரட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்னா நான் அடுத்த நாள் பூஜைக்கு நான் வரேன் அப்படின்னார் சித்தி மசூத் அவர் என்ன பண்ணார்னா பூஜையில் என்னுடைய காணிக்கை ஏற்றுப்பாரார் ஆ கொண்டு வாங்கினார் அவர் ஒரு தட்டில் எல்லாத்தையும் வச்சு மேலே ஒரு வஸ்திரத்தை போர்த்தி வச்சுருந்தார் வச்சுட்டு அந்த ராகவேந்திரரை பார்க்குறார் சினிமம் சுற்றுக்கணும் ஐயோ ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிவிட்டோம் இந்த மகானுக்கா வந்த உடனே நம்ம எப்படியெல்லாம் விசாரித்தார் இருக்கா எப்படி சொன்னா பார்வை இப்படி இருக்கே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு போட்டு அது எல்லாம் ஆயிடுச்சு தீர்த்தம் எடுத்து இப்படி புரோக்ஷனம் பண்ணார் ஐயோ என்ன இருந்தோன்னு சொல்லிகிட்டே இருக்கார் இப்படி வஸ்திரத்தை எடுத்த உடனே பூ பழமாக இருந்தது ஏன்னா அவர் வச்சதெல்லாம் மாமிசம் உள்ள மாமிசம் வச்சுருந்தார் அதாவது அவர் சொன்னார் ஐயோ இப்படிலாம் ஆயிரத்தே ஒரு வாரத்தை கேட்கலையே அப்படின்னு அவர் வந்து இவர் திவான்கிட்ட வந்து வெங்கட்நாம்க்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் அவர் சொல்கிறார் அவர் அவருடைய சம்பிரதாய பிரகாரம் வச்சார் ராமர் அவர் ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டுருனார் இல்லை 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 அவருக்கு என்ன இந்த ராஜ்யத்தையே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு எனக்கு இந்த ராஜ்ஜியம் வேண்டாம் மாஞ்சாலம்னு இருக்குல்ல அந்த கிராமம் மட்டும் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே இவர் சொல்கிறார் ஐயோ பீடபூமி பிரதேசம் பக்கத்துலேயே நிதி ஓடின்ருக்கு துங்கபத்ரா ஓடின்ருக்கு ஆனாலும் ஒரே பாறை ஒன்று விலை எதுக்கு இன்னும் நல்ல இடம்னார் இல்லை இல்லை அதுதான் வேணும் அப்படின்னார் ஏன்னா திவான் வெங்கண்டமத்த தாயிஷின்னு வந்து அங்கே சொல்லுவார் ஒரு இடத்த தோண்ட சொல்லுவார் தோண்டினா இங்கே பார் ஒரு பலிப்பீடம் தெரியறதா இந்த இடத்துல தான் நான் பிரகலாதராக இருக்கும்போது நான் யாகம் பண்ண இடம் அப்புறம் துவாபர யுகத்தில் வந்து அனுசாரை இது பண்ணுறதுக்காக இது மேலே எத்தனையோ இடம் அர்ஜுனன் எல்லாம் பண்ணி பார்த்தா அனுசாரணம் வெல்லவே முடியல ஆனால் இந்த பீளத்து மேலே வந்து நின்ன உடனே தான் அடித்த உடனே முடிஞ்சுது அதனால் அந்த மாதிரி பீழம் இந்த இடம் இங்கே தான் நான் உட்காந்துண்டு எழுநூறு வருஷம் இந்த இடத்துல நான் உட்காந்துண்டு ஜீவனோடு இருக்க போகிறேன் உள்ளே பிருந்தாவன பிரவேசம் பண்ண போகிறேன் அந்த இடத்த வாங்கிட்டார் வாங்கிட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றாவது வருஷத்தில் அதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே சொல்லியாச்சு அவர் ஆயிரத்து அறநூத்தி அறுபத்தொம்பதுலேயே அவர் சொல்லிட்டார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் இருக்கும்போதே இந்த தேதியில் தான் நான் பிருந்தாவன பிரவேசம் பண்ணுறேன்ட்டு அந்த பிருந்தாவன பிரவேசம் அந்த இடத்துல நடக்கிறது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றில் இன்றைக்கும் ஜீவன்தமாக உள்ளே இருந்துருக்கார் அதை சொன்னார் இதனுடைய அறிகுறியாக எழுநூறு மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் அப்படி சொன்னார் அந்த மாதிரி அந்த எழுநூறு மிருத்திகா பிருந்தாவனங்கள் தான் இன்னைக்கு உலகமெங்கும் எங்கும் தோண்டிகிட்டே இருக்குது அதனால் குரு ராகவேந்திரர் மிருத்திகைங்கிறது மண் அந்த துளசி பின்னாடி துளசி வனம் இருக்குது வருஷத்தில் ஒரு முறை ஆஷாட மாதத்தில் பௌர்ணமி அன்றைக்கி கொண்டு வருவா அந்த மிருத்திகை மண்ணை வச்சு தான் எல்லா இடத்துலையும் கொடுப்பா இன்றைக்கி தஞ்சாவூரில் பார்த்தேன்னா அவர் சன்னியாசமயத்த இடம் அங்கே மிருத்திகை கிடையாது அவர் அவதாரஸ்தலம் புவனகிரி இன்றைக்கும் அங்கே பிருந்தாவனம் இருக்குது ரொம்ப அற்புதமாக நிறைய இடங்கள்ல இருக்குது எத்தனையோ இன்றைக்கி கணக்கு வழக்கு இல்லாமல் அத்தனை மிருத்திகா பிருந்தாவனங்கள் இருக்குது குரு ராகவேந்திரனுடைய மகிமைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல நான் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு நாற்பத்தேழு வருஷமாக மகிமைகளை ஆய்வு பண்ணி எழுதிருக்கேன் எத்தனை எழுதினாலும் என்னுடைய ஜென்மம் முடிஞ்சால் கூட எழுத முடியாது அத்தனை மகிமைகள் இருக்குது ஏன்னால் அவரை ஆத்மார்த்தமாக வணங்கணும் ஏன்னா நமது முன்ஜென்மங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம முன்ஜென்மத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணோம் ஏன்னா அவர் கிருத்தயுகத்திலேருந்து இருக்கார் கிருத்தயுகத்தில் பிரகலாதராஜர் பாகலீக ராஜர் கலியுகத்தில் வியாசராஜரா ராகவேந்திரரா இன்னும் அவர் இருந்துகிட்டு இருக்கார் எழுநூறு வருஷம் கடந்த பிறகும் கூட அவர் மேலிருந்து இருப்பாருங்கிறதுக்கெலாம் நான் ராகவேந்திரன் மிக மேலே நிறையா எழுதியிருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் குரு ராகவேந்திரர் நாம் எதை பூஜ்யரும் சத்தியம் தர்மம் போன்றவர்களில் போன்றவைகளில் நிலை பெற்றவரும் அதை வந்து பூஜ்யாய பூஜிக்கத்தக்க ராகவேந்திராய பூஜிக்கத்தக்க ராகவேந்திரர் சத்திய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவிராய பஜிப்பவர்களுக்கு கல்பவிரம் நமதாம் காமதேனுவே நமஸ்கரர்களுக்கு காமதேனுவாக இருந்து அனுகிரக கூடிய குரு ராகவேந்திரர் நம் அனைவருக்கும் மனத்தால் நினைத்தாலும் கூட குரு ராகவேந்திரன் அனுகிரகிப்பார் அந்த அனுகிரகத்தை நாம் எல்லோரும் ஸ்ரீராகவேந்திராய நமக என்கின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி நாம் பெறுவோம் குரு ராகவேந்திரனுடைய அனுகிரகம் இந்த ஜகத்திற்கு மட்டுமல்லாமல் நமது அகத்தில் உள்ள அனைத்தையும் நிறைவேற்றும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீ குருராஜோ விஜயத்தே குருராஜோ விஜயத்தே சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்